வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் மீண்டும் ஒரு வகுப்பில் எங்களோட செயன்முறை திறன் தொழில் பத்திரண மண்டல நாங்கள் வகுப்பில் சந்திக்கிறதாட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறோம். பார்த்துருந்தீங்களா இருந்தால் தரம் 6 தரம் 7 செய்முறை ரீதியிலான செயற்பாட்டில் ஈடுபட்டு நாங்கள் தரம் 8 தற்பொழுது செயற்திட்ட ரீதியிலான செயற்பாட்டில் ஈடுபடுறோம். அந்த வகையில் பார்த்தமாக இருந்தால் இன்றைய பண்ண வளர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் இதில் பார்க்க போகின்றோம். மனித நாகரிக வளர்ச்சியில் வேட்டையாடுகின்ற யுகத்தில் இருந்தே மனிதன் பண்ண விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்புகளையும் அவன் உணவிற்காக போக்குவரத்திற்கு அவள் பல்வேறு பலனுக்காக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இப்போ பண்ணை வளர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் இப்போ பார்க்குறோம். இந்த 1.3 பண்ணை விலங்குகளை வளர்த்து பயன்பெறுவோம் என்ற ரீதியில் நாங்கள் பிரதானமாக நாங்கள் பார்க்க போகிறது பண்ணை விலங்குகள் உற்பத்திகள் பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, பண்ணை விலங்குகளை வளர்க்கும் பல்வேறு முறைகளையும் அவற்றின் பிரதிகூலங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம். மூன்றாவது, பண்ணை கழிவு பதார்த்தங்களை பயனுள்ள செயற்பாடுகளுக்காக எவ்வாறு பயன்படுத்துதல் தொடர்பாக நாங்கள் இந்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க போகின்றோம். மிகவும் எங்கள்ட வாழ்க்கையோட இணைந்த ஒன்றாக காணப்படுகின்ற இந்த பண்ணை வளர்ப்பு சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். பண்ணை விலங்குகளை வளர்ப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது பாருங்க, முதலாவது நாங்கள் உடன் பால், இறைச்சி, முட்டை ஆகியவற்றை உணவாக பெற்றுக்கொள்வதனால் மனிதனுடைய போஷணை அதிகரித்துக் கொள்ள முடிகின்றது. எமக்கு வேண்டிய உடனடி பால், இறைச்சி, முட்டை போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்துவதனால் போஷணை மிக்க மனிதனுக்கு நிறை உணவாக போஷணை மிக்க உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நன்மை. இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், பண்ணை விலங்குகளின் மலம், சிறுநீர் போன்ற கழிவு பதார்த்தங்களை பயிர் செய்யக்கு பசலையாக பயன்படுத்த முடியும். எங்களுக்கு பார்த்திருந்தீங்களா இருந்தால் சேதன வளமாக்கிகள் மிகவுமே இயற்கையாக எமது ஆரோக்கியமான பயிர் செய்க முறைக்கு இன்று விரும்பத்தக்க பேண்தகு அபிவிருத்திக்கு ஏற்றதான ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது. மூன்றாவது பாருங்க, கூட்டு பசலை தயாரித்தலும் விலங்கு கழிவுகளை பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்த முடியும். கூட்டு பசல் இன்றைக்கு நேரடியாக எவ்வளவு விரைவாக பயிர்களுக்கு சென்றடைகிறது, அதாவது சுவர்கின்றது அப்சர்வனாக கூடியதாக இருக்கின்றதோ, அந்த வகையில் நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, கூட்டு பசலை தயாரிப்பதற்கும் இவைகளுடைய கழிவுகள் மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது. நான்காவது, வீட்டு தோட்டத்தில் வளரும் புற்கள், வீட்டிலிருந்து அகற்றப்படும் உணவு பதார்த்தங்கள் ஆகியவற்றை விலங்குணவுக்கு பயன்படுத்தலாம். நாங்கள் வீட்டிலேயே வளர்க்கிறோம் ஆடு மாடு, ஒவ்வொரு தட்ட வீடுகளை தனித்தனியாக வளர்க்கின்ற பொழுது எங்கள்ட வீட்டு தோட்டத்தில் சமையலறையில் கிடைக்கின்ற இவற்றை கழிவுகளை முகாமை செய்து கொள்ளக்கூடியது. நாங்கள் கழிவுகள் என்று சொல்லக்கூடாது, அவை வளம், அவற்றை சரியாக போட்டு அவற்றை உணவாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நல்லொரு செயற்பாடாக மிதங்களை வளமாக்கி கொள்ளக்கூடிய செயற்பாடாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, பண்ணை விலங்குகளின் உற்பத்திகளை பயன்படுத்தி பெருமதி சேர் நீண்ட காலம் பீணக்கூடிய உணவுகளை உற்பத்தி செய்ய முடியும். இவற்றை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா சொல்ல அங்கே நாங்கள் பார்ப்போம், எவ்வளவோ நீண்ட காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உணவு வகைகளையும் நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய இவற்றினுடைய நன்மைகளாக குறிப்பிடுறோம். கடைசி பாருங்க, பண்ணை விலங்குகளின் கழிவுகளை பயன்படுத்தி உயிர்வாயு உற்பத்தி செய்வதன் மூலம் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் தெரியும், வளங்கள் எடுக்க எடுக்க முடிவடையும், அவற்றை நாங்கள் மீளவும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பார்த்திருந்தீங்களா இருந்தால் அதிக அளவிலான என்ன நாங்கள் எரிபொருட்களிதல் சூழல் மாசு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஆனால் நாங்கள் வீட்டிலேயே இந்த பண்ணை வளர்ப்பினை மேற்கொள்வதன் மூலம் சமையலறை கழிவுகள் இவற்றை பயன்படுத்தி எரிவாயு உயிர்வாயுக்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், நாங்களே எங்கள்ட வீட்டில் தயாரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியான நன்மை, சூழலுக்கு உகப்பானது, பல்வேறு நன்மைகளை நாங்கள் இதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமென்றதை இந்த அத்தியாயத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற பயன்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். அடுத்தது பார்ப்போம், பண்ணை விலங்குகளை வளர்க்கும் போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள். நாங்கள் இந்த பண்ணை விலங்குகளை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது பிரதானமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று பாருங்கோ, வளர்க்கப்படுகின்ற விலங்குகளின் எண்ணிக்கை. நாங்கள் வீடுகளில் தனியே உண்டோ அல்லது ரெண்டாக வச்சுருப்போம், அல்லது எண்ணிக்கை தொகையாக ஒரு பெரும்பெரும் தொழில் ரீதியாக பெரும் எண்ணிக்கையாக இருப்போம். ஆகவே வளர்க்கப்படுகின்ற விலங்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில், ரெண்டாவது விலங்கு வளர்க்கப்படும் முறை,
எவ்வாறான முறையை பின்பற்றி நாங்கள் அவற்றை விலங்குகளை வளர்க்கின்றோம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்திருந்தீங்களா இருந்தா விலங்குகள் வளர்க்கப்படும் முறைகள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா வீடுகளில் தண்ணி உண்டு ரெண்டு அல்ல தொழில் ரீதியாக பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய தொகை கூட என்ன செய்யப்படுது வளர்க்கப்படுகின்றது. இந்த வளர்க்கப்படுகின்ற முறைகளின் அடிப்படையில் பிரதானமாக இவற்றை நாங்கள் மூன்று பிரிவுகளாக பிரித்து பார்க்கிறோம். அந்த வகையில் உண்டு திறந்த வெளி வளர்ப்பு முறை. என்ன மாடு எந்த நேரம் இவங்கள்ட்ட கிடக்கின்றதுகளில் நாங்கள் என்ன செய்கிறது திறந்து விட்டு என்ன திறந்த வழியில் அவற்றை விட்டு விடுறது. அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் என்ன கோழியாக இருக்கு எதிர்ந்தாலும் திறந்த வழியில் விட்டுக்குதுன்றது. ரெண்டாவது பகுதி அடைப்பு முறை அல்லது அரை தீவிர முறை என்று சொல்லுவோம். பகுதி அடைப்பு முறை அல்லது அரை தீவிர முறை என்று சொல்லுறோம் ரெண்டாவது. மூன்றாவது பாருங்க பிள்ளைகள் அடைப்பு முறை அல்லது தீவிர முறை என்று நாங்கள் இதில் குறிப்பிடுகிறோம். ஆகவே விலங்கு வளர்க்கப்படும் பிரதான முறைகள் மூன்று. அந்த மூன்று தான் திறந்த வெளி அடைப்பு முறை பகுதி அடைப்பு முறை அடைப்பு முறை என்று மூன்று முறைகளை நாங்கள் இதில் குறிப்பிடுறோம். திறந்த வழி வளர்ப்பு முறை உங்களுக்கு படத்தில் பார்க்கவே தெரியுது உங்களுக்கு என்ன திறந்த வழி வளர்ப்பு முறை என்று நாங்கள் சொல்றது என்னெண்டா பாருங்க. போதிய இடவசதி காணப்படுமாயின் விலங்குகளுக்கு மனையை வழங்காமல் உங்களுக்கு தெரியும் தொழுவங்கள் தொட்டில்கள் வழங்காமல் விலங்குகளை திறந்த வழியில் வளர்த்தல் திறந்த வழி வளர்ப்பு முறை என சொல்லப்படுகின்றது. பார்த்திருந்தீங்களா இருந்தால் இவர்களுக்கு இல்லை திறந்த ஒரு நீண்டங்களோ ஒரு தேசமாக காணப்படுகின்ற என்ன மேய்ச்சல் தரைகள் அல்லது வந்த இதழுக்காக அவற்றை திறந்து விடுவினோம். அவ்வாறு வளர்க்கப்படுகின்ற முறை திறந்த வழி வளர்ப்பு சொல்லப்படுகிறது. அதில் விலங்குகளுக்கு தேவையான உணவுகள் விலங்குகளே அயற்சூழல் இருந்து தேடி பெற்றுக்கொள்ளும். இப்போ மாடுகளாக இருந்தால் புட்களை அவர் அந்த தேசத்தில் இருந்து அவள் பெற்றுக்கொள்ளுவினம். நீர்க்குறை பக்கங்களில் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நீர் துறவுகளில் அல்லது பார்த்தீங்களா இதுக்கு வைக்கின்ற இதுகளில் அவர் தங்கண்ட குளங்களில் அல்லதுகளில் கேணிகளில் அவர் தங்கண்டக்கு வேண்டிய நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீர் உணவு மேய்ந்த அந்த சூழல் சுற்றுப்புற சூழலாக இருக்கிற மரங்கள் புட்புதர்கள் அவை தங்கண்ட உணவாக பெற்றுக்கொள்ளுவினம். அதே போல தான் என்ன கோழியாக இருந்தாலும் சுற்றுப்புற சூழலுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற அவற்றை மேய்ந்து கிளறி அவைகள் என்ன செய்யப்போவது கோழிகளும் இரையை தேடிக்கொள்ளுவினம். பார்த்தீங்களாயிருந்தா இந்த திறந்த வழி வளர்ப்பு முறை உலர் வலயத்தில் பெரிய அளவிலாக மாட்டுத் தொழுவங்களில் திறந்த வழி முறையில் வளர்க்கப்படுகிறது. என்ன உலர் வலயத்தில் தான் இது பெரிய அளவத்துக்கு சாத்தியப்படும். உலர் வலயத்தில் என்ன செய்யுது பெரிய அளவத்தில் நாங்கள் இதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் பெரிய ஒரு இதுகளில் என்ன செய்யப்படுது அவை திறந்து காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. திறந்த வழி முறையின்ற அனுகூலங்கள் திறந்த வழி வளர்ப்பு முறையின் அனுகூலங்களை முதலாவது பாருங்கோ. விலங்கு மனை வழங்க தேவையில்லை. ஏன் அவைகள் எங்கே போய் மேய்ந்து கொண்டு வந்து ஒரு மரத்து கீழையோ அல்லது வேறு ஒரு இடத்தில் உலர் வலயத்திலான இது பெருமளவு சாத்தியமாகிறது. அவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்ன செய்வினம் உறங்குவினம் இரவு பொழுது அவள் கழிப்பினம். ரெண்டாவது இதற்காக என்ன விலங்கு வளர்க்க என்ன விலங்குகளுக்கு மனை வழங்க வேண்டிய குடிலோ கூடாரங்களோ அவருக்கு அது தேவையில்லை. இரண்டாவது பாருங்கோ உணவு வழங்க தேவையில்லை. ஏன் அவை சுற்றுப்புற சூழலில் தமக்கு வேண்டிய உணவை தாமாகவே என்ன செய்து அவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவது நன்மை. மூன்றாவது ஊழியர் தேவை குறைவு. ஒரு ஆள் ஆயின் ஒரு ஆள் இருந்து சாட்சி என்ன இந்த இல்லைக்கு அங்கால போகிறத தடுத்து ஏன் பயிர்களை மேய போய் மந்தைகளுக்கு தடுத்து அவற்றை கவனித்து விட்டார்னா சரி அல்லது புற விலங்குகளின் தாக்கங்கள்ல இருந்து அல்லது புற என்ன ஆபத்துக்கள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவற்றை ஒரு இடம் இருந்தால் போகும் போதுமாகிறது. நாலாவது விசேட கவனம் தேவையில்லை. ஒரு ஆள் பராமரிக்கிறக்கோ அல்லது உணவு வழங்குறக்கோ இதழு கண்டு என்ன விசேட கவனம் அவருக்கு வளர்க்க அந்த பார்க்க வேண்டிய தேவை இதில் இல்லை. இந்த நான்கும் திறந்த வழி வளர்ப்பு முறையின் அனுகூலங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது பார்ப்போம் இந்த திறந்த வழி வளர்ப்பு முறையின் பிரதிகூலங்கள் என்ன. ஒரு நன்மை இருக்கின்ற பொழுது எதிர்ப்பக்கத்தில் ஒன்று ரெண்டு தீமையும் வந்தே தான் ஆகும். அந்த வகையில் பாருங்கோ திறந்த வழி வளர்ப்பு முறையின் பிரதிகூலங்கள் என்று சொல்லிக்க முதலாவது பாருங்கோ விலங்குகளுக்கு இலகுவில் விபத்துக்கள் நோய்கள் ஏற்படக்கூடும். என்ன ஒரு பட்டியல திறந்த வழி நிக்கல என்ன செய்ய போகுது எங்கள்ட சரியான கவனிப்பு இல்லாத பொழுது ஒரு மாட்டுக்கு ஏற்படுற நோய் மற்றவை எல்லாத்துக்கும் விரைவாக ஏற்பட்டுடும். ரெண்டாவது வாகனங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த உலர் வளையங்கள் இதில் ஒரு விபத்து அந்த இதாக பண்ணுற போது ஒரு அடிபடுறது
குறுக்கமறைக்கு வர்றது அல்லது பல்வேறுபட்ட விபத்துக்களுக்கு உட்பாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவற்றில் ஏற்படுது. கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியான இந்த மனைகள் ஒன்றும் இல்லாத இருக்கின்ற பொழுது வெளியில் நிற்கல இடிமின்னல் தாக்கி கூடவே எத்தனையோ மாடுகள் இறந்ததாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் அவைக்கு தனியாக பராமரித்து கவனிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லாமல் வெளியில் மேய்ந்து கொள்ளக்கூடிய கில அவர் தான் அங்கு உயரமானதாக காணப்படுவர். இடிமின்னல் இலகுவோயில தாக்கி அதிகளை இறக்க வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படுகின்றது மழைக்காலங்களில். இரண்டாவது பாருங்கோ, செய்கை பண்ணப்பட்டுள்ள பயிர்களுக்கு இந்த விலங்குகளினால் சேதம் ஏற்படக்கூடும். என்ன, இவை கட்டாக்காளியாக அதாவது திறந்த வழி வளர்ப்பில் நிற்கிறதன் காரணமாக அவை என்ன செய்யும், அவர்கண்ட எல்லையை தாண்டி அங்கள் மேய போகின்ற போது அவர்கள் நட்டிருக்கிற பயன்தர் இந்த தோட்டங்கள் வயல்களில் மேய்வதனால் பல்வேறு பாதிப்புகள் பகைமையை சந்திக்க நேரிடுகின்றது. மூன்றாவது, திறந்த வழியில் வளர்க்கப்படும் கோழிகள் இடும் முட்டைகளை சேகரித்தல் சிரமம். என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா திறந்த வழியில் இருக்கிற கோழிகளாக இருந்தால் அவை எங்கேயே முட்டையை இட்டுடும், அதை போய் சேர்த்து வைக்கிறது கரைச்சல். அதே போல் இந்த மாடுகளை நாங்கள் விடுகின்ற பொழுது அவற்றை கண்டுகள் என்ன செய்யும், எந்த நேரத்தில் எங்கே இது கண்டுகள் மாறியே மாடுகள் பசு மாடுகளில் போய் என்ன செய்யும், கண்டுகள் பாலை குடித்ததுனால சரியான பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுடும். அடுத்தது, விலங்குகளுக்கு சில சந்தர்ப்பங்களில் மட்டும் சமநிலையான உணவு கிடைக்கும். என்ன, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வரையில எல்லா மாடுகளும் அல்ல இருக்கின்ற பொழுது அவைக்கு குறிப்பிட்ட நாங்கள் கவனிக்க எல்லா போஷண சமநிலையான உணவு நாங்கள் வழங்கின்ற பொழுதும் அவை குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கிடைக்கல, அவையின் ஆரோக்கிய மாடுகள் அந்த பண்ணை விலங்குகளுக்கு ஏற்ற உணவுகள் குறிப்பிடப்படுகின்ற சிறந்த பண்ணை வளர்ப்பு சொல்லப்படுகின்ற போது அவற்றில் நாங்கள் அவைக்கு கிடைக்க வேண்டிய போஷணை சமநிலையான உணவு அங்கு கிடைக்காத போகிற சந்தர்ப்பமாக திறந்த வழி வளர்ப்பில் நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்கோ, அங்க பாதுகாப்பும் பராமரிப்பும் குறைவு. என்ன செய்யும், சில சந்தர்ப்பங்களில் திருடரோ அல்லது வேறு விலங்குகளோ அல்லது விஷஜந்துகளின் தாக்கம் காரணமாகவும் அவை என்ன செய்யலாம், இறக்கலாம். அல்லது நோய்வாய்ப்படுவதற்கான பாதுகாப்பு சரியாக கிடைக்காத சந்தர்ப்பங்களில் திறந்த வழி வளர்ப்பில் பெரிய அளவு பாதிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம்தான் வருகின்றது. ரெண்டாவது பார்க்கிறோம், பகுதி உள்ளக வளர்ப்பு முறை அல்லது திறந்த வழி வளர்ப்பு முறை. இதில் பார்த்தீங்களா இருந்தா பகற்காலத்தில் திறந்த வழியில் உணவை தேடியுண்டு சுயாதீனமாக உலாவுவதற்கு விலங்குகளுக்கு வசதி அளிக்கப்படுவதோடு இரவு பொழுதில் தங்குவதற்கு மட்டும் விலங்குகளை வளர்க்கப்படும் விலங்கு மனையினுள் விலங்குகள் மேலதிக உணவு வழங்கப்படுகின்றது. என்ன செய்வீனமெண்டா, பகற்பொழுதில் அவையில் என்ன செய்கிறான், திறந்த வழி வளர்ப்பு போல திறந்து விடுகின்றாம். ஆனால் இரவு நேரங்களில் என்ன செய்யப்படுது, அவைக்கு மனைகள் வளர்த்து அவை சரியான கவனிப்புகள் உட்படுத்தப்படுது. இரவு வேளைகளில் அவைக்கு என்ன உரிய போஷணைகளும் வழங்கப்படுது. ஆகவே இது என்ன செய்யப்படுது, ஒரு கொஞ்சம் பாடில் முன்னர் நல்லொரு நிலையாக இவை குறிப்பிடப்படுகின்றது. பார்த்துருந்தீங்கன்னா இரவு நேரங்களில் அவர் மனைகளில் கொண்டு வந்து அடைக்கப்படுது. இந்த கோழிகளாக இருந்தாலும் சரியாவில் அந்த கூடுகளுக்கு கொண்டு வந்து இரவு நேரங்களில் வந்து அவள் தங்கியிருப்பினம். இப்போ பார்ப்போம் பகுதி உள்ளக வளர்ப்பு முறையின் அனுகூலங்கள். இரவு பொழுது விலங்குகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கூடியளவு பார்த்தீங்களா இருந்தால் இந்த விலங்குகள் பண்ண விலங்குகள் அதிகளவானது இரவு வேளைகள்லான் இவற்றைக்குன்ன பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுது. ஆகவே இந்த பகுதி உள்ளக வளர்ப்பு முறையில் இரவு நேரங்களில் பாதுகாப்பு நாங்கள் வழங்குவதனால மனைகள் மற்ற கூடுகளில் அடைப்பறால அவற்றுக்கு பண்ண விலங்குகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ரெண்டாவது, மேலதிக உணவு வழங்கப்படுவதனால் உற்பத்தி அதிகரிக்கும். என்ன, பகல் பொழுதில் அவள் மேய்ந்து இதாக திரிந்து கொண்டு வருகின்ற பொழுதிலும் நாங்கள் இரவு வேளைகளில் நாங்கள் அவற்றுக்கு கூடியளவு சமநிலை போஷணை கிடைக்கக்கூடியதாக அது நாங்கள் அவற்றுக்கு போஷணை வழங்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு நன்மையாக இருக்கின்றது. மூன்றாவது, விலங்குகளின் கழிவு பதார்த்தங்களை இலகுவாக சேகரிக்கலாம். பார்த்தீங்களா இருந்தால் இதை மீட்கிறேன்னு சொல்லுவினம் சாப்பிட்ட சாப்பாடுகளை கூடிய இடத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால் இரவு வேளைகளில் நாம் சாப்பிட்டதன் பின்பு அவன் சிறுநீரோ அல்ல மலங்கள் என்ன செய்யப்படுகின்றது, இலகுவாக இரவு வேளைகளில் இருந்து நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ரைட், பகுதி உள்ளக வளர்ப்பு முறையின் பிரதிகூலங்கள் அல்ல அரை தீவிர முறையின் உள்ள பிரதிகூலங்கள் என்னென்று பார்க்கின்ற பொழுது மனை அமைப்பதற்குரிய பணம் செலவாகும். ஏன், திறந்த வழிக்கு ஒன்றுமே இல்லை, பணம் செலவாகாது. ஆனால் இதுக்கு என்ன செய்ய போகிறோம், இரவு வேளைகளில் தங்குவதற்காக ஓரளவு கூடுதல் அல்ல மனைகள் அமைக்கிறதால
பணம் செலவாகும். இரண்டாவது மனையை சுத்தம் செய்வதற்கும் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கும் உழைப்பு தேவைப்படும். என்ன செய்யப்படும்? இதை சரியாக கவனிப்பதற்கு சுத்தப்படுத்த வேண்டும். அவற்றுக்கு போஷண என்ன உணவு தேவையான என்ன போஷண வழங்குவதற்காகவும் ஊழியர் மற்ற பார்த்தீங்கன்னா உணவுகள் வழங்குறதால செலவு குறிப்பிட்ட அளவு ஏற்படும். இதிலே திறந்த வழி வளர்ப்பிலையும் பகுதி உள்ளக வளர்ப்பு முறையிலையும் ஒரு பிரதிகூலம் ஒன்று நாங்கள் குறிப்பிட வேண்டுமென்றா, தூய இனத்தினை சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லது கலப்பினமாக மாறுவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுது. இது ஒரு பிரதிகூலமாக காணப்படுது திறந்த வழி வளர்ப்பிலையும் பகுதி முறையிலும். ஏன் ஓர் இனத்துடைய இன்னொரு அது ஒத்த இனம் அது மாடு ஜேசி உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு இனங்களுடையது அவற்றின் இனக்கலப்புகள்னால நாங்கள் சில நேரங்கள் நல்ல இனத்தில் 20% பாதிப்பு அடைந்து விடும் வேறு இனத்தோட கலப்பு ஏற்படுகின்ற பொழுது. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், அவ்வாறான சில தீமைகளையும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியதாக ஏற்படுகின்றது. உள்ளக வளர்ப்பு முறை அல்லது அதி தீவிர முறை என்று சொல்லப்படும் உள்ளக வளர்ப்பு முறை அல்லது அதி தீவிர முறை என்று இதை நாங்கள் குறிப்பிடுவோம். இதில் அடைப்பு முறை என்ற விவரத்தை சிறப்பாக சொல்லுவினோம். இதில் பார்த்துருந்தீங்களா இருந்தால் விலங்குகள் முழு நேரமும் மனையில் அடைத்து வளர்க்கப்படும். என்ன செய்யப்படும், விசேட கவனம் செலுத்தி மாடாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி பண்டியாக இருந்தாலும் சரி என்ன செய்யப்படுது, முழுக்கவே கவனம் செலுத்தப்படும் அடைத்து வளர்க்கப்படும். ரெண்டாவது மனையில் அமைக்கப்பட்டுள்ள பாத்திரங்களில் விலங்குகளுக்கு தேவையான உணவும் நீரும் வழங்கப்படும். இவைக்கு தேவையான அளவு போஷண என்னென்ன கிடைக்க வேணுமோ அத்தனையும் என்ன செய்யப்படுது, சரியான அளவில் அங்கு வழங்கப்படுகிறது. அதோட பார்த்தீங்களா இருந்தால் இந்த வழங்கப்படுகின்ற போதும் அவற்றுக்கு ஏற்பட்ட தடுப்புகள் தடுப்பு ஊசி மருந்துகள் போன்றவையும் விசேட கவனம் செலுத்தி இந்த உள்ளக வளர்ப்பு முறையில் கவனம் செலுத்தப்படுகின்றது. உரிய காலத்துக்கு அதுக்கு தடுப்பூசிகள் பூச்சி மருந்துகள் மற்றும்படி பார்த்து ஒவ்வொரு செயற்பாடுகளுமே கூடிய அளவு அதி உன்னத நிலையில் அவைக்கு அங்கே கவனத்தில் கொள்ளப்படுது. அதோட பார்த்தீங்களா இருந்தால் அவற்ற இனம் தூய்மையான இனம் என்ன செய்யப்படுது, பேணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற வேறு இதழோட கலந்த அல்லது இல்லாமல் தனியாக தூய இனமாக இதனால் நாங்கள் உச்ச பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதும் இதில் ஒரு முறையாக காணப்படுகிறது. இப்போ பார்ப்போம் அடுத்தது உள்ளக வளர்ப்பு முறையின் அனுகூலங்கள். உள்ளக வளர்ப்பு முறையின்ற அனுகூலங்கள் என்று சொல்லிக்கல முதலாவது விலங்குகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். ஏன், முழு நேரமே 24 மணித்தியாலமே அவர் என்ன செய்ய போகிறார், அந்த மனை சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பொருத்தமான கூடத்துக்களை அவர் இருப்பார். அவர் பாதுகாப்பு 100% என்ன செய்யப்படுது, உறுதிப்படுத்தப்படுறது ஒரு நன்மையாக காணப்படுது. ரெண்டாவது பாருங்கோ, விலங்குகளை நோயிலிருந்து பாதுகாக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னான் என்ன, அவையால் வெளியிடங்களுக்கு ஓடி திரிகின்ற போதுதான் தொற்றுகள் வருத்தங்கள் ஏற்படும் அல்ல வெவ்வேறு உணவுகள் தொற்றுகள். ஆகவே இங்க பாத்தீங்களா இருந்தால் 24 மணித்தியாலமும் முழு நோக்கோடு நாங்கள் அவற்றை கண்காணிக்கிறதால விலங்குகளுக்கான நோய்களில் இருந்து அவற்றை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது உற்பத்தி என்ன, நாங்கள் எதிர்பார்த்தது என்ன, 25 லிட்டர் பாலோ அல்லது 100 கோழி இருந்தால் 100 முட்டை என்று எதிர்பார்க்குறோமோ கணக்கு போடுறோமோ அத்தனையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த அந்த உற்பத்தி அங்கே கிடைக்கும், அதோட அதிகரிப்பு எங்களுக்கு ஏற்படும். அடுத்தது பாருங்கள் நாலாவது விலங்குகளுக்கு சமநிலை உணவு வழங்கலாம். இப்போ பார்த்துருந்தீங்களா இருந்தால் இப்போ அவற்றின் கண்டுத்தாச்சி பால் கறக்கிறது வளர்ப்பு அல்ல பார்த்தீங்கன்னா இறைச்சி கொழியோ எந்த வகையாக இருந்தாலும் அவற்றுக்கேற்றதாக பண்ணை விலங்கு வளர்ப்பு தொடர்பாக ஊட்டவியலாளர் குறிப்பிடப்படுகின்ற உணவு போஷனை சரியான அளவில் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதால் சமநிலையான உணவு பண்ணை வளர்ப்பில் அங்கே கிடைக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த உற்பத்தி அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் அவை அமைகின்றது. மற்ற பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை ஒழுங்காக மேற்கொள்ளக்கூடியதும் இவற்றில் ஒரு சிறப்பானது. என் குறிப்பிட்ட ஒரு பரப்பில் நாங்கள் செய்கிறதால சரியாக கண்காணிப்பையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, ஒரு நன்மையாக நாங்கள் இதை குறிப்பிடலாம். மற்றது இந்த இவற்றில் காணப்படுற விலங்குகள் அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் கோழியாக இருக்கலாம் பண்டியாக இருக்கலாம் முயலாக இருந்தாலும் நாங்கள் பண்ணை விலங்கு என்று சொல்கிறதில் தேவைக்கேற்ற உணவு பங்கீடு வழங்குதல் இலகுவானதாக இருக்கும். என்ன மாதிரியானது,
அதாவது பாத்தீங்களா இருந்தா புரதத்தை என்ன இதுகளோ எந்த போஷனை தேவையானதோ அல்லது குறிப்பாக பாத்தீங்களா இருந்தா பால் பால் கறக்கிறதுக்கு என்னத்துக்கு வெவ்வேறையா அல்லது கண்டு தாட்சியானதுக்கு வெவ்வேறையா முட்டை இடுகிறதுக்கு என்ன சரியாக இனங்கண்டு பங்கீட்டு சரியாக நாங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உள்ளக வளர்ப்பு முறையில பிரதானமான நன்மையாக இருக்கின்றது. அத்தோடு இனம் கலபடாது. நாங்கள் பார்த்திருந்தீங்கன்ற 100% அதே இனத்தினுடைய தன்மைகளை நாங்கள் எதிர்பார்த்த தன்மையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன் வேற இனத்தோட கலக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்க இல்லை. உள்ளக வளர்ப்பு முறையின் பிரதிகூலங்கள் பார்த்தீங்களா இருந்த இந்த அளவு நன்மை இருக்கின்ற பொழுதும் சில தீமைகளும் அல்லது எங்களுக்கு பிரதிகூலங்களும் வரத்தான் செய்கிறது. பார்த்திருந்தீங்களா இருந்தா இதற்கு கூடிய அளவு நாங்கள் கண்காணிப்பு இதை செய்கிற காரணமாக மனை அமைப்பதற்கென செலவு அதிகம். கூடிய அளவு வைத்துக்கின்ற போது அவற்றின் செயற்பாட்டுக்கு மனை அமைக்கின்ற செலவு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது உணவு வழங்குவதற்கென செலவு என்ன 100% நாங்கள் என்ன செய்யப்படுறது நாங்களாகத்தான் அவருக்கு தேவையான போஷணையை வழங்க போகிறோம். ஆகவே திறந்த வழி வளர்ப்பு பகுதி உள்ளக வளர்ப்பில் பார்க்க 100% செலவுகள் நாங்கள் கட்டாயமாக நாங்கள் இருந்தால் அவருக்கு வழங்க வேண்டிய தேவை ஏற்படுது. 100% எங்களை நம்பியிருந்தால் அவற்றுக்கு பண்ணைக்கான வழங்க வேண்டிய தேவை ஏற்படுது. மூன்றாவது அதிக உழைப்பு தேவைப்படும். அதிக உழைப்பு தேவைப்படும் என்ன ஒன்று பார்த்திருந்தீங்கன்னா போஷணை வழங்குறது சுத்தப்படுத்துறது அவன் நோய் நிலைமை தொடர்பாக கவனிக்கிறது. பூரணமாகவே நாங்கள் என்ன செய்யப்படுது அதிகமான உழைப்பு இவற்றுக்கு நாங்கள் செலவிட வேண்டிய தேவை எதில் அடைப்பு முறையில் அல்லது அதி தீவிர முறையில் நாங்கள் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகின்றது. மற்றது பார்த்தீங்களா இருந்தால் இந்த பண்ணையில் நாங்கள் முழு அடைப்பு முறை அல்லது தீவிர முறை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது உள்ளக வளர்ப்பு முறையில் விலங்குகளின் இயற்கையான நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்படும். அவைக்கு உண்மையாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை தன்மை அந்த விலங்குகளுக்கான இயற்கை தன்மையில் என்ன செய்ய போகுது பாதிப்புகள் ஏற்படுற தன்மை ஒன்று இதில் ஒரு தீமையாகத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது. இத்தனையும் நன்மையாக நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதிலும் இவ்வாறான 4 விடயங்கள் தீமையாக அமைவதனை நாங்கள் இதில் உள்ளக வளர்ப்பு முறையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விலங்கு வளர்ப்பு முறையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் நாங்கள் இந்த விலங்குகளை வளர்க்கின்ற பொழுது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக முதலாவது விலங்கு வளர்ப்பின் நோக்கம். நாங்கள் விலங்கு வளர்க்கிறமா இருந்தால் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் வளர்க்கின்றோம். இரண்டாவது கிடைக்கத்தக்க இடவசதி எம்மிடையே நாங்கள் வளர்ப்பதற்கு கிடைக்கத்தக்க இடவசதி. மூன்றாவது உற்பத்திகளின் தரம் நாங்கள் செய்யப்பெற உற்பத்தி என்ற தரம் தொடர்பாகவும் விலங்கு வளர்ப்பு முறையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற இந்த 3 காரணிகளை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாப்பம் விலங்கு வளர்ப்பின் நோக்கங்கள். நாங்கள் இந்த பண்ண விலங்குகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் இது என்ன வளர்க்கிற காசையா இல்லை ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் என்னத்துக்காக விலங்கு வளர்ப்பின்ற நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பாருங்கோ பிள்ளைகள் முதலாவது குடும்ப உறுப்பினரின் போஷணைக்காக மட்டும் விலங்குகள் வளர்ப்பதாயின் திறந்த வழி வளர்ப்பு முறை அல்லது அரை தீவிர முறை அல்லது பகுதி அடைப்பு முறை பொருத்தமானதாகும். எங்கள்ட தனியொராக அதாவது எங்களோட குடும்பத்துக்காக நாங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் திறந்த வழி என்ன மாடை பூர்ணமாகவோ அல்லது கோழியை திறந்த போட்டு எங்களோட தேவைக்கான அவன் பெய என்ன அவன் முட்டியாக இருக்கலாம் பாலை கறந்து போட்டு விடக்கூடியதாக இருக்கிற எங்களோட குடும்பத்தின் தேவைக்காக மாத்திரம் அது பொருத்தமானதாக இருக்கும். அல்லது அரை தீவிர முறையண்டைகள் என்ன செய்வோம் இரவு முழுக்க எங்கட மனையில் வளர்த்து பகல் பொழுதில் அவை மேய அவிட்டு விட்டுட்டு திருப்பி இரவில் வச்சு போட்டு அவற்றை நாங்கள் என்ன பையனை பாலை கறந்தோ அல்ல முட்டையிட்டா பின்பு திறந்து விடுறது. இது எதுக்கு பொருத்தம் எங்கண்ட ஒரு குடும்ப தேவைக்காக நாங்கள் வளர்க்கிற சிறந்ததாக அமைது. ஆனால் வர்த்தக ரீதியான விலங்குகளை வளர்க்கும் போது தீவிர முறை அல்லது அடைப்பு முறை பொருத்தமானதாகும். தீவிர முறை அல்லது அடைப்பு முறை சிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் எங்களோட வசதிக்கு ஏற்ப அரை தீவிர முறையும் இதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிடைக்கத்தக்க இடவசதி பண்ணை வளர்ப்பில் நாங்கள் நோக்க வேண்டியது கிடைக்கத்தக்க வசதி கிடைக்கத்தக்க இடவசதி. இதில் பார்த்தீங்களா இருந்தால் விலங்குகளை வளர்ப்பதற்காக
உள்ள இடவசதி பெறக்கூடிய உழைப்பு ஒதுக்கக்கூடிய நேரம் போன்ற விடயங்களுக்கமைய விலங்குகள் வளர்க்கும் முறை தீர்மானிக்கப்படுகின்றது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடவசதி பெறக்கூடிய உழைப்பு ஒதுக்கக்கூடிய நேரம் போன்ற விடயங்களுக்கு அமைவாக இவை தீர்மானிக்கப்படுகின்றது. அதே போல இடவசதி குறைவாயின் போதிய அளவில் என்ன பணம் செலவிட முடியுமாயின் நேரம் மற்றும் உழைப்பு அதிகமாக காணப்படுமாயின் தீவிர வளர்ப்பு முறையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளுதல் பொருத்தமானதாக அமைகின்றது. உற்பத்திகளின் தரம் பண்ணை வளர்ப்பில் நாங்கள் எதிர்பார்க்கிற உற்பத்திகளின் தரம் என்பது மிகவும் முக்கியமாக நோக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. உயர்தரமுடைய உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள தீவிர முறையை மேற்கொள்ள பொருத்தமானதாகும். ஏன் 24 மணித்தியாலமும் கண்காணிக்கக்கூடிய ஒன்றான தீவிர முறை உயர்தரமுடைய உற்பத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால் தீவிர முறை சிறந்ததாக காணப்படுகின்றது. இரண்டாவது, வீட்டை சார்ந்ததாக விலங்குகளை பராமரிக்கும் போது அவற்றுக்கு வழங்கப்படுகின்ற மனைகளின் வகை அவை வளர்க்கப்படும் முறைக்கமையவே தீர்மானிக்கப்படுகின்றது. மூன்று, தீவிர முறையின் போது நிரந்தரமானதும் சார்பளவிலும் சிக்கலானதுமான மனை தேவைப்படுவதுடன் அரை தீவிர முறையின் போது எளிய அதேவிலை இடத்துக்கிடம் கொண்டு செல்லக்கூடிய சூழலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மூலப்பொருட்களால் மனை அமைத்து கொள்ள முடியும். என்ன நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள்ட வீட்டு தேவை அந்த நகரக்கூடிய கூடுகள் கோழிக்கூடாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்களா இருந்தால் தோட்ட வேலைகள் செய்கின்ற போது குடில் அண்ணா அரை தீவிர முறைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இண்டை சார் இங்க கட்டிட்டோம் அடுத்த அந்த பசலைகள் நாங்கள் வழங்கப்பட இடம் மாதிரி கூட அடுத்த அண்ணா அடுத்த ஒரு காலப்போ செய்கைக்கு அங்கால மாற்ற வேண்டாம் மாறும். இது நகரக்கூடிய முறையிலையும் நாங்கள் இதை பார்த்துருக்கிறோம். இவன் நீங்கள் கோழி கூடுகள் குடில்களில் மாடு வளர்ப்புகளில் ஆடு வளர்ப்புகளில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த மேலே பாருங்க, இந்த இதுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடிய இருக்கும், இந்த அவதானிக்கக்கூடிய இருக்கும், நகரக்கூடிய கொண்டு செல்லக்கூடியதாக இவ்வாறான மனைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், இது கோழி வளர்ப்புக்கு மாடு வளர்ப்புக்கு ஏற்றதாக, இந்த சிறு ஆடு வளர்ப்புக்கு ஏற்றதாக இவ்வாறான மனைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பண்ணை கழிவுகளினால் சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் பார்த்திருந்தீங்களா இருந்தா, மாடு ஆடு கோழி போன்றவற்றின் மலசலம் மட்டுமன்றி கோழி வளர்ப்பின் மனைகளின் நிலத்திற்கு இடப்படுகின்ற கனகூலம் என்று சொல்றதும் விரியமாகும். உணவு பண்ணை கழிவுகளாகவே கருதப்படுகின்றது. அவற்றின் மலசலம் மாத்திரமன்றி அவற்றுக்கு நாங்கள் உமியோ மரத்தூசோ போடுகின்ற கனகூலம் என்று சொல்லப்படுகின்ற இவையுமே நாங்கள் பண்ணை கழிவுகள் என்று சொல்லுகின்றோம். இந்த பண்ணை கழிவுகள் நாங்களாக ஏற்படுகின்ற சாதக பாதகமான விளைவுகளையும் நாங்கள் நோக்க வேண்டியது அவசியம். ஒன்று பாருங்கோ, துர்நாற்றம் வீசும் வாயுக்களை வெளியேற்றுவதனால் வழி மாசடைதல். அவற்றிலிருந்து அருகாமை நாங்கள் போகின்ற போதே துர்நாற்றம் வீசுகின்ற வாயுக்கள் வெளியேற்றுவதனால் வழி மாசடைதல். உதாரணமாக அமோனியா, நைதரசன் சல்பைட், மீதேன், கார்பனிக் ஆக்சைட், நைதரசன் ஆக்சைட் போன்றவற்றை நாங்கள் இதில் குறைப்படுறோம். மனித சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். குறிப்பாக விலங்குகளின் மலத்துடன் வெளியேற்றப்படும் சில விசேட நுண்ணங்கிகள் மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தும். சல்மொனல்லா வகைகள், பக்டீரியாக்கள் போன்றவற்றை இதற்கு நாங்கள் குறிப்பிடலாம். பண்ணை விலங்குகள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் இந்த விலங்குகளில் இருந்து ஏற்படுற இந்த பக்டீரியானில் பல்வேறு வகையான இந்த நோய்கள் சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் நல்ல விழிப்பாக இருக்கின்றோம். COVID-19 பிறகு சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்று இந்த இதுகள் சம்பந்தமாக நாங்கள் கூடிய அளவு விழிப்போடு இருக்கின்றோம். அதே போல நீர்நிலைகள் நட்போசணைக்குள்ளாதல், விலங்குகள் மலம் சிறுநீர் ஆகியவற்றை நைதரசன் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த நைதரசன் அயல் உள்ள நீர்நிலைகளில் ஊடுருவதனால் நீர்நிலைகள் மாசடையும். அல்கா போன்ற நுண் தாவரங்களில் காணப்படுவதனால் நீர் பச்சை நிறமாக தோற்றம் அளிக்கும். இது நட்போசணை எனப்படும். இது நீர்வாழ் குடித்தொகைக்கு பாதகமானது. நீர்வாழ் என்ற மற்ற குடித்தொகைகளுக்கு என்ன செய்யப்படுதுண்டா பிள்ளைகள், இவை அச்சுறுத்தலும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இவை காணப்படுகின்றது. இந்த காட்சியை நீங்கள் பார்த்திருந்தீங்களா இருந்தால் பண்ணை வளர்க்கின்ற இடங்கள், அதாவது ஆடு மாடுகள் கோழி வளர்க்கின்ற இடங்கள் இவை சேர்கின்ற பொழுது இவ்வாறான பாதகத்தன்மையை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். நீர்நிலைகளில் பச்சையாக காணப்படுற அல்காண்டிதுகள் கூடிய அளவில் இருக்கின்றது. அதே போல குடிநீர் முதல்கள் மாசடைதல்,
உயிர் கழிவுகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா எங்கட தண்ணில நைத்ரேட்டுகள் பாரலோகங்கள் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடுற அதே நேரம் எங்கட குடிக்கிற தண்ணியில என்ன இருக்கு? உயிர் கழிவுகள் காணப்படுகிறது, உடல் நலத்துக்கு கேடானது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பிள்ளை? ரைட், அது இதுதான். என்ன செய்யுது இந்த மனிதனுடைய மலசில கூடங்கள்ல இருந்து போறது? அதே போலதான் என்ன செய்யப்படுது, இந்த விலங்குகள்ல இருந்து பெறப்படுகின்ற மலங்கள், சிறுநீர்கள், மற்ற கனகூலங்கள் போன்றவும் என்ன செய்யுது, குடிநீர்ல சென்றடைவதனால என்ன செய்யப்படுது, எங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள், உயிர்கழிவுகள் மனிதன் எங்களை குடிநீர்ல சென்றடைவதனால பல்வேறு பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படுது, நோய் நிலைகள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைக்கின்றது. பூகோளம் வெப்பமடைதல் அதிகரித்தல் அடுத்த ஒன்றாக குறிப்பிடலாம். பண்ணை கழிவு பதார்த்தங்களில் இருந்து உற்பத்தியாகின்ற மீதேன், காமனி ரோட்சைட், நைத்ரசன் ஆக்சைடு போன்றவை பச்சை வீட்டு வாயுக்களாகும். பண்ணை கழிவுகளுக்கு பூகோள ரீதியாகவும் வெப்ப அதிகரிப்பு காரணமாக அவை அமைந்து விடுகின்றது. இப்ப பார்த்திருந்தீங்களா அந்த பச்சை அல்காக்கள், நாங்கள் சொல்றோம் நட்போசனை நிலை என்று நாங்கள் இதை குறிப்பிடுறோம். பார்த்திருந்தீங்களா இருந்தா இந்த கோழி வளர்ப்பின கனகூலங்கள் அதே போல என்ன செய்யப்படுது, ஆட்டு இந்த பட்டிகள் தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலாக செய்யப்படுகின்ற பொழுது, திறந்த வழி வளர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த துறவுகள், குளங்கள், சைத்துகள் என்ன செய்யப்படுது, அந்த தண்ணி வேரில் அடித்து ஓடுகின்ற பொழுது அந்த மலங்கள், சாணகங்கள், சைத்துகள் எல்லாம் சேருகின்ற பொழுது அந்த தண்ணி ஒரு பச்சை நிறமாகவும் அல்காக்கள் அதிக அளவு வளர்க்கிறதுக்காக வளர்ந்து சந்தர்ப்பமாக அமையுது. இது என்ன செய்யப்படுது, நட்போசண நிலையாக குறிப்பிடப்படுகின்றது. ஏனைய நீர்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் அமைகின்றது, பாதிப்பாகவும் அமைந்து விடுகின்றது. அடுத்தது பார்ப்போம் உயிர்கழிவுன்ற செயன்முறையிலான என்ன மாதிரி இது கூட்டு இது செயற்பாடு அமைந்துள்ளது என்பதனையும் நாங்கள் இதில் குறிப்பிட்டு காணக்கூடியதாக இருக்கின்றது. மதிப்பிட்டு பிள்ளைகளே, நாங்கள் இதுவரையும் பண்ணை விலங்குகள் தொடர்பாக நாங்கள் கற்ற விடயங்களில் பின்வருவனவற்றை உங்களுடைய அப்பியாச கொப்பிகளில் நீங்கள் செய்து வருதல் அவசியமாகின்றது. ஒன்று, பண்ணை விலங்குகளை வளர்ப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எவை? ரெண்டாவது, உமது பிரதேசத்தில் அதிகளவு வளர்க்கப்படுகின்ற பண்ணை விலங்குகள் எவை? மூன்றாவது, பிரதான விலங்கு வளர்ப்பு முறைகள் மூன்றினை குறிப்பிடுக. நான்கு, விலங்கு வளர்ப்பு முறையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் எவை? ஐந்து, திறந்தவழி வளர்ப்பு முறையின் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் தருக. ஆறாவது, பெரிய அளவிலும் தொழில் ரீதியாகவும் பண்ணை வளர்ப்பில் ஈடுபடுவதனால் அடைப்பு முறை அல்லது தீவிர முறையினை பின்பற்றப்படுவதற்கான காரணம் என்ன? அடுத்த ஏழாவது, பண்ணை கழிவுகளால் சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள் எவை? பண்ணை வளர்ப்பின் நோக்கங்கள் எவை? ஒன்பது, பண்ணை கழிவுகளை நீர்நிலைகள் சேருவதனால் ஏற்படும் பாதிப்புகள் யாது? பத்தாவது, விலங்கின் மலத்துடன் வெளியேற்றப்படும் நுண்ணங்கிகள் எது? இவ்வாறான பத்து வினாக்களையும் நீங்கள் உங்கள் அப்பியாச கொப்பிகளில் வருகின்ற பொழுது செய்து கொண்டு வருதல் சிறப்பா. நாங்கள் அடுத்தொரு பாட வேளைகளில் இது தொடர்ச்சியாக அடுத்தொரு பாட வேளைகளில் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.